Hi friends, இது உங்க கோவை அபி. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே நாங்க ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீட்ல ஃபேமிலியா ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுங்க. சோ அந்த வீடியோவும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோளா பூரி சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சோளா பூரி பண்ணிரலாங்க. அதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் மைதா எடுத்துக்கேன். நாம ஹோட்டல் ஸ்டைல்ல சோளா பூரி பண்ணப் போறோம். அதனால நான் மைதா யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் வெல்லை ரவை ஆட் பண்ணிக்கலாம். யூசுவலா நம்ம நார்மலா செய்யற பூரியலியும் நம்ம வெல்லை ரவை ஆட் பண்ணா கொஞ்சம் கிறிஸ்பியா வருங்க. அதனால தான் நான் வெல்லை ரவை ஆட் பண்ணிருக்கேன். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கறங்க. அப்புறம் இதோட 1/2 கப் அளவு புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கறங்க. இது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும். இது நல்லா கலந்துட்டு இது கூட ஆயில் ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி இத நல்லா பிசைஞ்சிடலாம். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாதான் நம்ம சோளா பூரி நல்லா புஸ்னு வருங்க. இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே பூரி நல்லா அமுங்கிரும். நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம பூரி நல்லா புஸ்னு அப்படியே இருக்கும். இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தேவையான அளவு தெளிச்சு இந்த மாதிரி கெட்டியா பிசைஞ்சுக்கலாங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி இத ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிரலாம். நம்ம சோளா பூரி செய்யறதுக்கு ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாலேயே இது நல்லா ஊற வச்சிரலாம். இதுக்கடையில நம்ம சோளா பூரிக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிரலாம். சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சென்னா மசாலா செய்யறதுக்கு நான் வெள்ளை சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். சென்னா மசாலா செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இது கூட நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அது கூடவே இஞ்சி ஒரு 1 இன்ச் அளவு 2 பீஸ் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். மசாலா நல்லா இந்த மாதிரி வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பேஸ்டா செஞ்சு எடுக்க போறோம். அதனால தக்காளி வெங்காயம் இதெல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த சென்னா மசாலா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட் இருந்தாதான் இந்த மசாலா நல்லா இருக்கும். அதனால இதுல ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதுக்கு பதிலா ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது ட்ரை மேங்கோ பவுடர் தான் ஆம்ச்சூர் பவுடருங்கிறாங்க. அது இருந்தால் அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட அது இல்லைங்கிறனால நான் லெமன் ஹாஃபை வந்து இது கூட புழிஞ்சு விட்டுருக்கேன். இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம செய்கிற மசாலா கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா நீங்கள் மசாலா அரைக்கும் போது சென்னா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கூட போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த மசாலா நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இத நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு panல ஆயில் ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு பிரியாணி இல ஆட் பண்ணிருக்கேன். 3 ஏலக்காய் அதோட ஒரு 3-4 கிராம் ஆட் பண்ணிருக்கங்க. ஒரு பட்டை இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். நம்ம போட்டுருக்க மசாலா எல்லாம் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வணக்கி அரைச்சிருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். நம்ம கலருக்காக நான் வேற எதுமே ஆட் பண்ணல. நம்ம யூஸ் பண்ண மிளகாய் தூள் தக்காளி அதோட கலரே பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. மசாலா நல்லா இந்த மாதிரி வணங்கனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிற சென்னாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சென்னா வேக வைக்கும்போது இது கூட salt ஆட் பண்ணி தான் வேக வச்சிருக்கேன். அது போக இதுக்கு தேவையான சால்ட்டும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம வணக்கின மசாலால ஆட் பண்ணியிருக்க மிளகாய் தூளே போதுமான அளவு இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வணக்கும் போது ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சென்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இது மேலே கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சோளா பூரி ரெடி பண்ணிடலாம். நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. நம்ம நார்மலாக செய்கிற பூரியை விட சோளா பூரி கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறனால நான் கொஞ்சம் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு போடுற அளவுக்கு நான் பெருசாக மாவு ரொம்ப மெல்லிசாவும் தேய்ச்சிட வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் தேய்ச்சிட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நான் இங்கே ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டேன். இதில் நம்ம சோளா பொரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா பூரி இந்த மாதிரி நல்லா எலும்பி வருது. நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கனால பூரி இந்த மாதிரி நல்லா புசுன்னு வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமும் நல்லா இந்த மாதிரி புசுன்னே இருக்குங்க, நல்லா அமுங்காமல் இருக்கும். சோளா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் ஃபேமிலியாக ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் ப்ளோயிங் கேம் விளையாண்டாங்க. இந்த மாதிரி கலர் கலர் பால்ஸை ஒரு டம்ளரில் வாட்டர் ஃபில் பண்ணி ப்ளோ பண்ணி யார் ஃபஸ்ட்டு அந்த கப்பில் போடுறாங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிறிஸ்குட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணார், ஆனால் அவரால் விளையாட முடியல. ஆனால் நல்லா ட்ரை பண்ணி விளையாண்டாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ லாக்டவுனில் இருக்கோம், வீட்டில் ரொம்ப போர் அடிக்குங்க. தனிஷ்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஜூன்லேருந்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வீட்டில் கொடுத்து கிட்ஸை எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விளாட்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான், சும்மா ஒரு ஜஸ்ட் மினிட் கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தனிஷ்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட அத்தையும் சேர்ந்து விளாண்டோம். ஸோ நாங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. நாங்களும் குழந்தைகளோட சேர்ந்து நாங்களும் குழந்தை மாதிரி மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சுங்க. வீட்டில் அன்னைக்கு ஃபுல்லாகவே கேம்ஸ் விளையாண்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. என்னை விட என்னோட அத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதை எப்படியாவது வின் பண்ணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏய் போச்சு போச்சு போச்சு, யார் யார் லாஸ்ட் பால் போட போகிறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் 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 தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. ஆ
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் லெக் பிரிண்ட் கேம் விளையாண்டாங்க. இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா லெக்கோட இம்ப்ரெஷனும் ஹேண்டோட இம்ப்ரெஷனும் ஒரு கலர் கலர் பேப்பர்ஸில் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லெக்கு ஒரு லெக்கும் இந்த பக்கம் ஒரு லெக்கு ஒரு ஹேண்டு லெஃப்ட் லெக் இந்த பக்கம் ரைட் லெக் இந்த பக்கம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒரு அஞ்சு ரோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிரிண்ட் அவுட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நான் செலக்டிவ் போயிட்டு அதை ஸ்டிக் பண்ணி பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கலர் கலர் பேப்பர்ஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கேன். தனிஷ்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டா இந்த மாதிரி கிட்ஸுக்கு இந்த மாதிரி லெக் அண்ட் ஹேண்ட் கேம் வந்து ஒரு ஒரு சின்ன பிரெயின் கேம்னே சொல்லாங்க. ஸோ மாற்றி மாற்றி கரெக்டாக வைக்கிறது. தனிஷ்கா பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் ஹேண்டு வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுட்டா லெஃப்ட் ஹேண்டுக்கு பதில் ரைட் ஹேண்ட் வச்சுட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்குடி ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அவருக்கு எந்த இடத்துல லெக் ஹேண்டு அப்படி வைக்கிறதெல்லாம் அவளுக்கு அவருக்கு கரெக்டாக வரல, ஆனாலுமே அவரும் ட்ரை பண்ணி நல்லா விளையாண்டாரு. Very good. Hey, Penny. Penny, you're not thinking yet. Thinking yet. Very good. Next jump. Super. Nest. Nest. Fast. All out. 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 Left. Right. Okay. Out. Okay. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கடைசியில் எங்கள் மாமாவுமே இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு வந்துட்டாங்க. அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா தனிஷ்காவும் கிறிஸ்டும் இந்த கேமை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேங்க, வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.